ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு புதுமை தேடல் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் ப்ளாக் தான். பர்த்டே வந்து விக்னேஸ்வர ஹாலில் தான் வச்சுருந்தோம். டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. மிக்கி மவுஸ் தீமில் தான் எனக்கு வந்து கேக் டெக்கரேஷன் எல்லாமே வேணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதனால் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃப்ளக்ஸ் எல்லாமே அவரே க்ரியேட் பண்ணிட்டாரு. கொடுத்து ரோஜா ஃப்ளக்ஸில் வந்துட்டு இது பண்ணி கொடுத்துருந்தோம். ஃப்ளக்ஸ் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ரெண்டு ஃப்ளக்ஸுமே ஏ போர்டில் ஒன்று வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டர் ஆஃப் த ஸ்டேஜில் ஒரு இது வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தாங்க. பவி ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு எங்கள் மேரேஜ் அண்ட் வளகாப்பு அதுக்கு எடுத்தவங்களே தான் தம்பி பர்த்டேக்குமே எடுத்திருந்தாங்க. நாங்கள் 100th தம்பியோட 100th கூட அவங்கள வச்சு எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேக் வந்துருச்சு. நம்ம கரெக்டாக கேக் வெட்டுறக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் கொடுத்துருந்தோம், 3 kg. பட் எனக்கு கேக் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, நான் கேட்ட மாதிரி எனக்கு வரலையோன்னு என்னோட மனசு வந்து தோணுது. ஃபஸ்ட்டு கேக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்துட்டு தம்பிக்கு வந்து கார் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, BMW கார் தான். அதை வந்துட்டு சார் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்துல அப்படியே ஹீரோ மாதிரி ஓடிட்டு வந்திருந்தார். பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்துட்டு என்னோடய பல நாள் கனவுனே சொல்லலாம். தம்பி பிறந்ததுமே பார்த்திங்கன்னா நான் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம், அது காரில் வந்துட்டு இது பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு லாஸ்ட் மினிட்டில் பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. ஜீப் வந்து நாங்கள் போய் தொழாவே கரெக்டாக அம்மா போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்தமே தம்பி வந்துட்டு உட்கார மாட்டான்னு யோசிச்சுட்டு இருந்தோம், கரெக்டாக உட்காந்து அவர் ஜாலியாக வந்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் காரை விட்டு எந்திரிக்க மாட்டேன்ட்டான். அதனால் அப்பாவும் தம்பி வந்துட்டு அவனை ஸ்டேஜுக்கு வந்து தூக்கிட்டே போயிட்டாங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 2-3 days முன்னாடியே வாங்கிட்டு வந்து பழக்கணும், அப்போ தான் வருவான்னு சொல்லிட்டு. பட் எனக்கு லாஸ்ட் மினிட்டில் கிடச்சுமே நல்லா ஜாலியாக இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃபோட்டோஸுமே பார்த்திங்கன்னா பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன், எல்லா ஃபோட்டோஸுமே ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஃபங்க்ஷன் வந்து ஒரு 6-8 அந்த டைமிங்கில் தான் வச்சுருந்தோம். பிட்வீன் கேப்பில் 7:00 பார்த்தீங்கன்னா எல்லா கெஸ்ட்டுமே வந்துட்டாங்க. கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேக் கட்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியாச்சு. பர்த்டேவோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்னே கேக் கட்டிங் தான். பட் எனக்கு கேக் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக கொடுத்துருந்தா நல்லாயிருக்குன்னு என்னோட மனசு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஹோம் பேக்கர் தான் கொடுத்தோம். பட் எனக்கு வந்துட்டு கேக்கெல்லாம் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நான் தெரியல. நான் ஏன்னா நான் சாப்பிடல, லைட்டாக 1 pinch மட்டும்தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு தம்பியோட பர்த்டே மட்டும் இல்லை, எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. ஃபஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி எனக்கு தான் வந்து தம்பி பிறந்திருந்தா, இது செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. பட் பர்த்டே அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டு ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. டெக்கரேஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே இதாகவே தான் பண்ணியிருந்தோம். அப்புறம் லாஸ்ட் மினிட்டில் தான் சொன்னாங்க உங்களுக்கும் ஒரு பேனர் வந்து வச்சுருக்கலாங்க வெட்டிங் டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே யோசிக்கவே இல்லை, தம்பியை மட்டுமே தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். எப்படியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சதே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்மா அப்பா அப்புறம் அத்தை அவங்க மட்டும்தான் ஊட்டிவிட்டோம். எல்லோரும் ஊட்டி விட்டு தம்பிக்கு ரொம்ப இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறங்காட்டி ஊட்டிவிடலை. இன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரிங்காட்டி நாங்கள் 2 பேரும் கேக் வந்துட்டு ஊட்டி விட்டோம். ஒரு கேக்கிலே பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு, தனித்தனியாக கேக் வாங்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை இனிமேல் வருஷம். கண்டிப்பாக சொல்லி ஆகணும், எனக்கு வந்து தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து மேக்கப் பண்ணிவிட்டுருந்தாங்க, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஹேர்மே வந்து செட் பண்ணிவிட்டுருந்தாங்க. பட் நான் காற்றுல வந்தங்காட்டி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, அது பட் என்னோட மிஸ்டேக் தான். மேக்கப் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் சாரி பார்த்திங்கன்னா நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். பார்ட்டி வேர் சாரீஸ்ன்னு பார்க்கும்போது 4000-5000 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏன்னா 2-3 ஷாப்பில் போய் பார்த்தங்காட்டி சொல்கிறேன். பட் நான் எடுத்ததை பற்றி ரொம்ப ரேஞ்ச் கம்மி. உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும்னா நான் ஒரு தனி வ்ளாக்லேயே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், வேணா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் கட் பண்ணி முடிச்சது வந்து கிஃப்ட் டைம் தான். நிறையா பேர் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, அது 100+ கிஃப்டே இருக்கும். நான் அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி வ்ளாகில் அப்லோட் பண்ணுறேன், யார் யார் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ கிஃப்ட் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்துருந்துச்சு. கெஸ்ட்டுமே வந்துட்டு நாங்கள் கூப்பிட்ட எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அட்டன் பண்ணாங்க. எங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கும்போது. ஃபுட்மே அப்படி தான், என்னோடய அக்கா ஹஸ்பண்ட்டை தான் சொல்லியிருந்தோம். பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் போயிருந்துச்சு. ஃபங்க்ஷனில் நான் பண்ண ஒரே மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ப்ராப்பராக யார்ட்டையுமே கொடுக்கல. அக்காட்ட வந்துட்டு வீடியோ எடுன்னு சொல்லியிருந்தேன், பட் என்னென்ன எடுக்கணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஸ்டேஜ் மட்டுமே கவர் பண்ணியிருந்தான், ஃபுட்டு வந்து எடுக்கவே இல்லை. நான் இருக்கிறதுலேயே வந்துட்டு டாப் ஆஃப் த இது வந்து ஃபுட் தான், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. என்னென்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இட்லி, நூல் புட்டு, சந்தகம், பரோட்டா,
அப்புறம் காளான் பிரியாணி இருக்கிறதுலே வந்து காளான் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஃபங்க்ஷன் முடிஞ்சு நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தோம். அப்புறம் ஃபேமிலியோடு வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல, ஏன்னா வந்தவங்களெல்லாம் கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு கவனிச்சுட்டு இருந்தங்காட்டி ஃபேமிலியோடு எடுக்க முடியல. அதனால் நான் அக்கா மட்டும்தான் எடுத்துகிட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் தம்பி கூட வச்சு, தம்பியை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். நான் உங்களுக்கு தனியாக வந்து ஆல்பமே காட்டுறேன், ஜான் மந்தில் வந்து ஆல்பம் போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆல்பம் வந்ததுமே அதை தனியாக விளாக் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடியுது, இன்னொரு சூப்பரான விளாக்ல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.